ஃபர்ஸ்ட் கேரக்டர் பாப். இவங்க யார் அப்படின்னா சைல்டா இருக்கிறவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஜிம், ஜிம்மி இவங்களும் வந்து சைல்டு தான். இவங்க ரெண்டு பேருமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இணை பிரியாத நண்பர்னு சொன்னாங்கல்ல அப்படி இருந்தவங்க சின்ன வயசுல. இப்ப வந்து ரீசெண்டா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப் வந்து ஒரு போலீஸாகவும் ஜிம்மி வந்து தீஃபாவும் இருப்பாங்க. இதெல்லாம் எப்ப தெரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட முடிவுல தான் தெரிய வரும். அதுல வர மத்த கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டால்மன் வருவாங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாபா வந்து அரெஸ்ட் பண்றது வந்துட்டு இருப்பாங்க அவங்கதான். அவ்வளவுதான் அந்த கேரக்டர். சோ இவ்வளவுதான் அந்த கேரக்டர். இப்ப வந்து ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கதை எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சின்ன வயசுலயே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பிரிஞ்சு போயிருவாங்க. பிரிஞ்சு போயிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து 20 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுவாங்க. அந்த மீட் பண்ற இடத்துல என்ன நடக்குதுன்றதுதான் வந்து என்னன்னா இந்த ஓவரால் ஸ்டோரியுமே. அதுதான் அந்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்றது. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். அதாவது ஸ்டோரி எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு ஒரு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேவ்ல வந்து நடந்துட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா வழியில வந்து நடந்துட்டு இருக்காங்க. அதாவது அவர் வழக்கமா வந்து போலீஸ் வந்து நைட் டைம்ல ரவுண்ட்ஸ் போவாங்க இல்லைங்களா, சேம் அதே மாதிரி அவர் வந்து போயிட்டு இருக்காரு. அப்ப டைம் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நைட்டு 10:00 ஆக போகுது. சோ மழை வருவதற்கான காத்து அடையாளம் அப்படிதான் அந்த டைம்ல வந்து இருந்துட்டு இருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் கையில போலீஸ்னாவே தடி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, பாத்துருக்கீங்க இல்லைங்களா. சேம் அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கையில வச்சு சுத்திட்டு அவர் பாட்டு அவர் நடந்து அவர் பணி அதாவது பக்கம் எல்லாம் தீட்டு வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்துட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. அதாவது அவர் போகும்போது ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு போலீஸ் ரொம்ப ரூடா இருக்கிறது இல்லாம ரொம்ப அமைதியா இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கு சரிங்களா. அவர் எங்க போறாரு அப்படின்னா அந்த நைட் டைம்ல சுருட்டு கடை அதாவது சிகரெட் பிடிக்கிற அந்த கடையும் பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நைட் டைம் உணவு அந்த ரெண்டு கடை மட்டும்தான் ஓபன்ல இருக்காங்க. மத்த எல்லா கடையுமே வந்து மூடிடுச்சு. அது ஒரு குறிப்பிட்ட பிளாக் அவர் தாண்டி போகும்போது என்ன ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் வேகமா போறவர் வந்து மெல்லமா போக ஆரம்பிக்கிறாரு. மெல்லமா போல நிக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு இரும்பு கடை இருக்கு. சோ அந்த இரும்பு கடைக்கு பக்கத்துல யார் நிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து நிச்சிட்டு இருக்கான். சரி இவரு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சிட்டு வாயில சுருட்டு வச்சிட்டு இருக்கான் பத்து வீரத்துக்கு ரெடியா. சரி இதை பாத்துட்டு அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா அவரை பாக்குறதுக்கு வந்து பக்கம் போறாரு. அவர் போனீங்க சார் குட் நைட் சார் அப்படின்றாங்க. சொல்லுப்ப யார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது அவர் சொல்றாரு நான் வந்து என்னுடைய நண்பனுக்காக வந்து இங்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நண்பனுக்காகவா, அதாவது என்னுடைய 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க திட்டம் போட்டோங்க இந்த இடத்துல வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னான். உடனே போலீஸுக்கு இந்த விஷயத்த கேட்டதுமே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ அதாவது அந்த அங்க நிச்சிட்டு இருந்த அந்த ஒரு மேன் சொல்றான் சரி உங்களுக்கு இது கேட்கறன்னு ஆசையா இருந்தா நான் வந்து அந்த இதை சொல்றேன் அந்த ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றான். சோ அவன் சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அப்போ வந்து இங்க நாங்க என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் ஜோ பேட்ரி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதாவது அது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை இடிச்சு இப்ப இந்த இடத்துல இந்த உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவனோட சுருட்டு அவன் பத்து வைக்கிறதுக்கு என்ன பண்றான் தீக்குறிச்சு உரைச்சி பத்து வைக்கிறான். அப்போ வந்து அவனோட முகம் வந்து அந்த போலீஸுக்கு தெரிய வருது. அதாவது அவனோட வலது கண்ண புருவத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தழும் ஒன்னு இருக்கு. அதே மாதிரி அவன் டைல வந்து ஒரு வயரெல்லாம் இருக்கு. சேம் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு அந்த போலீஸ். சோ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல என்னுடைய நண்பன் வந்து ஜிம்மி இருந்தான், அவனும் நானும் உணவு சாப்பிட்டு இருந்தேங்க. அந்த இடத்துல வந்து நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரதர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இருந்தாங்க. எனக்கு 18 வயசு அப்படின்னா என் ஜிம்மிக்கு வந்து 20 வயசு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருந்து என்னை பிரிக்கவே முடியாது, நான் நியூயார்க்லயே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இங்கிருந்து மேற்கு திசையில வந்து செல்ல போறேன் வேற நாட்டுக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னேன். ஆனா ரெண்டு பேருமே அப்ப ஒரு முடிவு எடுத்துக்கிங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு இதே இடத்துல இதே ரெஸ்டாரண்ட்ல நான் மீட் பண்ணுவேங்க. அப்படி மீட் பண்ணும்போது ஒன்னா யாருன்னா பணக்காரனா இருக்கலாம் யாருன்னா எப்படி வேணா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டீங்கன்னா அந்த போலீஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கேட்கறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிரிஞ்சு போன அப்புறம் உங்க ஃப்ரெண்ட என்னன்னா பாத்தீங்களா, அவரை பத்தி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, ஜிம்மி உயிரோட இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டிப்பா என்னை பாக்குறதுக்காக வந்துட்டு இருப்பான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொலைவு பல கிலோமீட்டர் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அவனை பாக்குறதுக்காக, அவனுக்காக நான் இங்க காத்துட்டு இருக்கேன். அவன் கண்டிப்பா என்ன பண்ணுவானா 10 நிமிஷத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷமா இருக்கு 10 மணி ஆகிறதுக்கு, அவன் அதுக்குள்ள வந்துருவான் அப்படின்னு சொல்றான். போலீஸ் என்ன சொல்றான் அப்படின்னு வெளிநாட்டுல எப்படி செழிப்பா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். போலீஸ் சொல்றான் என்ன அப்படின்னு
ஜிம்மி வந்து உன்னோட அளவுல வந்து பாதி அளவு தான் வந்து பணத்தை சமாளிச்சுட்டு இருப்பான், ஆனா அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்காது அப்படின்னு சொல்றான். நான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அங்க நிச்சிட்டு இருந்த அந்த ஒரு பையனா, அதாவது அவன் சுருட்டு பிடிச்சிட்டு இருந்தான், அவன் சொல்றான் நான் வந்து நிறைய பணம் சமாளிச்சேன், அதுக்கு சில நுட்பமான வேலைகளை செஞ்சேன் அப்படின்றான். அந்த நுட்பமான வேலைகள் அப்படின்னா இல்லீகல் பிசினஸ் அப்படின்றது தான். சரி, அதை வந்து செஞ்சு அவனோட புத்தி கூர்மை யூஸ் பண்ணாதான் நாமெல்லாம் வந்து அங்க வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ போலீஸ் வந்து என்ன பண்றான், ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கான். அதாவது உங்களுடைய நன்மை கண்டிப்பா நிச்சயம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, நீ அவன் வரலன்னா இங்கே இருப்பே கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல ரொம்ப நாள் ஆனால ஒரு ஹாஃப் அன் அவர், நான் 30 நிமிஷம் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றான். ஜிம்மி உடனே என்ன பண்றாங்கன்னா, உயிரோடு இருந்தா கண்டிப்பா அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு போலீஸ் வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப அங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுச்சுவேஷன் வந்து ரொம்ப குளிரா இருக்கு. குளிரா இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க எல்லாருமே வந்து கடையை மூடிட்டு போறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு சுருட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நண்பன் மீது அவர் ரொம்ப கோபமா இருக்கிறான், ஏன்னா இன்னும் டைம் ஆச்சு இன்னும் வரலன்றதுனால ரொம்ப கோபமா இருக்காரு. 20 நிமிஷத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்து வர்றாரு, அங்க வீரமான ஒரு மனிதன் வந்து வர்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மேலடை அணிஞ்சு ரொம்ப லென்த்தா வந்துட்டு இருக்காரு. வந்த நேரம் வந்து நம்ம அதை நிச்சயத்தின பாத்துட்டு, நீ பாப் தானே அப்படின்னு சொல்லி சந்தேகமா வந்து கேக்குறாரு. அதுக்கு நீ ஜிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவன் கத்துறான். ஸோ ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையை கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி குளிக்குவாங்களோ சேம் அது மாதிரி ஹக் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் இருந்தா நம்ம வந்து மறுபடியும் சாப்பிட்டுக்கலாம், அந்த ரெஸ்டாரண்ட் வேற இல்ல அப்படின்ற விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகு மேற்கு திசை உன் எப்படி பண்ணிடுச்சு கிளவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜிம்மி கேட்கறான். ஸோ சேம் அதுக்கு வந்து அவன் சொல்றான், நீ மாறிவிட்ட ஜிம்மி, அது எனக்கு எல்லாமே தந்துச்சு, நீ வந்து ரொம்ப மாறிட்ட, 2-3 அடி வளர்ந்துட்டு இருக்கியே எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜிம்மி சொல்றான், நான் 20 வயசுல இருக்கும்போது நான் ரொம்ப வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். நியூயார்க் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, சுமாரா தான் இருக்கு, அது எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான் ஜிம்மி. ஜிம்மி சொல்றான், நான் வந்து இந்த மாநகராட்சியில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றான். ஜிம்மி சொல்றான், வா நம்ம அப்படியே எனக்கு தெரிஞ்ச இடம் வந்துட்டு அங்கே போய் நடந்துட்டு நான் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். உன்னுடைய பாஸ்ட் லைஃப் பத்தி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, கையை கோத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நடந்துட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தா வந்து மருந்து கடைக்கு நேரம் ரொம்ப வெளிச்சமா இருக்கு, அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்பதான் ஒருத்தர் ஒரு முகத்தை வந்து பாத்துக்கிறாங்க. பார்க்கும் போது அவன் திடீர்னு அவனோட கையை விட்டுடுறான். கையை விட்டுட்டு இவன் கேக்குறான், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ பாபு கிடையாது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவன் வந்து சொல்றான், 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியேவா இருப்பேங்க அப்படின்னு சொல்றான். நான் வந்து ரோமானியரோட மூக்க கொத்து சண்டையில உடைச்சிட்டேன், அதனாலதான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொல்லிட்டு இருக்காப்ல. அந்த உயரமான மனிதன் என்ன சொல்றான் பாபா பாத்துட்டு, நீ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்ட உங்களே அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. நீ எங்கள் கைதிய இருந்து தப்பிக்க செல்லக்கூடாதுன்னு என்ன பண்ணுதுன்னா, என்கிட்ட வந்து சிக்காகோ போலீஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்னு வந்தது, ஒரு இன்ஃபர்மேஷன், நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் காவல் நிலையத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. அதை நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த அதிகாரியிட சொல்றாங்க, எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஃபர்ஸ்ட் அந்த ரோந்து பண்ணி வந்தாங்க இல்லையா போலீஸ், அவங்க கொடுத்த லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதை படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாப், அதாவது அவங்க நிச்சிட்டு இருந்த அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதியா இருக்கிறான். அந்த லெட்டரை படிச்சு முடிச்சதுமே அவனோட கை கல்லாம் நெடுங்க ஆரம்பிக்குது. அதுல அப்படி என்னதான் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல அவன் எழுதியிருக்கான், அதாவது அந்த போலீஸ், பாப் நான் திட்டமிட்டபடியே வந்து நீ வந்துட்டு கரெக்டா தான் வந்திருக்குங்க, நானும் உன்னை வந்து மீட் பண்ணேன், அங்க நீ சுருட்டு 10 வைக்கும் போது தான் தெரிஞ்சது நீ யாருன்னு பாத்தீங்கன்னா, சிக்காகோல தேடப்பட்டிருக்க ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னால உன்ன என்ன பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா நீ என்னுடைய நண்பன் ஆச்சு இல்லையா, அதனாலதான் நான் ரிட்டர்ன் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா, அந்த போலீஸ் உடையில இல்லாம வேற உடையில இருக்கிறவங்களை வந்து அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு.